கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர் டோலக்பூர் போயிடலாமா? இல்ல சேனாதிபதி. ஆமா மகாராஜா, போட்டக்பூரோட இந்த காட்டை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நேரா டோலக்பூர் தான் போவோம். என்ன ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது சேனாதிபதி, ஏதோ ஆபத்து. சீக்கிரம் அந்த பறவையை பிடிங்க. மகாராஜா, நான் இளவரசியை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வரேன். இது கோட்டக்பூருக்குள்ளதான் இருக்கணும் மகாராஜா, அதாவது அந்த பறவை காட்டுக்குள்ளதான் இருக்கணும். அந்த பறவையை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த பறவை வேற எங்காவது இருந்துதான் வந்திருக்கோம். அது எந்த பறவையா இருந்தாலும், அது எங்க இருந்து வந்திருந்தாலும் கண்டிப்பா நாங்க அதை கண்டுபிடிப்போம். இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான். வாங்க போல. வருஷமா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இவங்களோட தான் போகணும். பீம், இது 1000 வருஷம் பழமையான கதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த ராஜா இருந்தாராம். தியாகாவோட சக்தி அங்க இருந்த 3 குரங்கு சிலையில இருந்துதான். இக்கி திக்கி மூர்த்தி. ஆனா ஒரு நாள் ரோரன் அந்த சிலைய உடைச்சிட்டானா. தங்களை உடைச்சதுனால அந்த 2 குரங்கு சிலைக்கும் கோவம் வந்துருச்சான். 2 குரங்கும் உயிரோட வந்து அவனுக்கு சாபம் கொடுத்துருச்சு. எங்களுக்கும் தான் அந்த நாளுக்கு அப்புறமா நாங்க தூங்கினதே கிடையாது. பீம், எங்களுக்கு உதவணும். எப்படியாவது அந்த குரங்குகளை தேடி கண்டுபிடி, அப்பதான் 3 சிலைகளையும் ஒன்னா ஆக்க முடியும். செய்யலாம் இருக்க. பீம், 2 குரங்கும் இருக்கும், நல்ல பெருசா இருக்கும், அதுவும் பார்க்க கருப்பா இருக்கும். எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இந்த சிலைய முழுசா முடிக்க நான் விடவே மாட்டேன். பிடிஞ்சிருச்சு போல இருக்கே. எக்ஸபா, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அதுக்குள்ள அவசரப்படாத ரோரான். பீம், சரியான நேரத்துல தான் வந்திருக்க. நான் கேட்ட சிலை எங்க? Yeah.
ஐயா! ரோரான், இனிமே உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பீம்! சாபா, நான் செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன். பீம், தயவு செய்து எங்களை எல்லாரையும் மன்னிச்சிரு. பீம், நாங்க உங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிரு. பீம், இங்க பாருங்க, உங்க ஊரை காப்பாத்ததானே என் மேல சந்தேகப்பட்டீங்க. ஏய், நீ தான் உண்மையான வீரன். பீம், பீம், பீம்!